நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது சற்று நீள்வட்ட வடிவ முகமும் அழகிய தோற்ற புலிவை தன்னகத்தை உடையவரும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என பன்மொழி திரைப்படங்களில் முத்திரை பதித்ததோடு மட்டுமில்லாமல் அத்திரை உலக முன்னணி நட்சத்திரங்கள் அனைவருடனும் தனது தேர்ந்த நடிப்பால் வலம் வந்தவரும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டு தமிழ் மண்ணில் பிறந்து கர்நாடகாவின் மருமகளாக திகழ்ந்து வருபவரும் அம்மாநில தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக மிளர்ந்து வருபவரும் கன்னட திரை உலக முன்னணி நடிகராக விளங்கிய அம்பரீஷ் அவர்களின் அன்பு மனைவியும் ராஜா வாடா சிங்கக்குட்டி என்ற பாடல் இடம்பெற்ற திசை மாறிய பறவைகள் திரைப்படமாகட்டும், மாமன் மச்சான் ஹே நீதானோ என்ற பாடலின் முரட்டுக்காளை திரைப்படமாகட்டும், ஓ நெஞ்சமே இது உன் ராகமே என்ற பாடலின் எனக்காக காத்திரு திரைப்படமாகட்டும், தலையை குனியும் தாமரையே என்ற ஒரு ஓடை நதியாகிறது திரைப்படமாகட்டும், இவ்வாறு மறக்க முடியாத பாடல்கள் மட்டுமின்றி திரைப்படங்களின் முன்னணி நாயகியாக பிரகாசித்தவரும் எண்ணற்ற விருதுகளை வென்றவருமான திருமதி சுமலதா அவர்களை பற்றித்தார். 1963 ஆண்டு ஆந்திராவின் குண்டூர் பகுதியை பூர்வீகமாக கொண்ட தெலுங்கு பேசும் தம்பதியரின் செல்ல மகளாக சென்னையில் பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி சுமலதா ஆவார். தந்தையானவர் பணி நிமித்தம் காரணமாக பல்வேறு மாநிலங்களுக்கும் ஊர்களுக்கும் அடிக்கடி மாற்றலாகி செல்ல வேண்டியிருந்ததால் அதன் அடிப்படையில் சுமலதாவின் குடும்பமும் அவ்வாறே மாற்றலாகி கொண்டிருந்தது. இதன் அடிப்படையில் சென்னையிலிருந்து மும்பை சென்ற குடும்பம் இதன் பின்னர் தங்களின் பூர்வீகமான ஆந்திராவின் குண்டூரிலேயே நிலை பெற்று போனது. இதன் பேரில் குண்டூரில் இயங்கி வந்த செயின்ட் ஜோசப் ஆங்கில பள்ளியில் தனது பள்ளி கல்வியை இனிதே தொடங்கி தொடர்ந்து வந்த சுமலதா அவர்கள் பள்ளியின் கலை நிகழ்ச்சிகளில் தன்னை பெரிதாக ஈடுபடுத்திக் கொள்ளாது தனது கவனம் முழுவதையும் படிப்பிலேயே செலுத்தி வந்தார். அது மட்டுமின்றி கல்வியில் வளர்ச்சி கண்டு ஆட்சியர் பணியை எட்டிவிட வேண்டும் என்பது பெரும் கனவாகவும் அவருக்கு இருந்தது. ஆனால் எண்ணிய கனவு நிறைவேறாமல் கலையுலகில் தான் முன்னணி நாயகியாக பயணிப்போம் என்பதை அவர் நினைத்து பார்த்திருக்க இயலாதுதான். ஆம், 10ஆம் வகுப்பை சுமலதா சீரிய முறையில் பயின்று முடித்த வேளையில் மாநில அளவில் நடைபெற்ற தம்ஸ் அப் அழகு போட்டியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு தானாகவே சுமலதாவை தேடி வந்தது. சற்று கூச்ச சுபாவம் மிக்க சுமலதா அவர்கள் தன்னை தேடி வந்த வாய்ப்பினை முற்றிலும் நிராகரிக்க பள்ளி தோழிகள் மற்றும் உறவுகளின் வற்புறுத்தலின் பேரில் வேறு வழியின்றி தனது 15ஆம் வயதில் சேலை கட்டிக்கொண்டு மேற்கண்ட அழகி போட்டியில் கலந்து கொண்டார் சுமலதா. அழகி போட்டியின் விதிமுறைகளின்படி முறைப்படி கலந்து கொண்ட சுமலதாவுக்கு அவரே எதிர்பார்க்காத வண்ணம் மாநில அளவில் முதல் பரிசை வென்றார். அது மட்டுமின்றி அம்முதல் பரிசினை அப்போதைய திரையுலக முன்னணி நாயகி திருமதி ஜமுனா அவர்களிடமிருந்து பெரும் வாழ்த்துதலுடன் பெற்றார் சுமலதா. இதன் பின்னர் மேற்படிப்புக்காக மீண்டும் தனது கல்வியை தொடரவிருந்த சுமலதாவை தேடி திரை வாய்ப்பு அவரது வீடு தேடி வந்தது. அது எவ்வாறெனில் மாநில அளவில் நடைபெற்ற அழகி போட்டியில் முதல் பரிசை வென்ற சுமலதாவின் புகைப்படமானது பெண்களுக்கான பத்திரிகையில் முதல் பக்கத்தில் அற்புதமாக வெளியாகியிருந்தது. அவ்வேளையில் அப்பத்திரிகையை கண்ட பிரபல தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர் ராமநாயுடு அவர்கள் அடுத்து தான் தயாரிக்க உள்ள திரைப்படத்திற்கு புதுமுக நாயகியை தேடி வந்தார். இந்நிலையில் புத்தக வடிவில் தன் கண்ணில் பட்ட சுமலதாவின் புகைப்படத்தை கண்ட ராமநாயுடு அவர்கள் குண்டூரில் உள்ள சுமலதாவின் வீடு வரை தேடி சென்று தன்னுடைய திரைப்படத்தில் நடிக்க அழைப்பு விடுத்தார். ஆனால் இவ்வாய்ப்பை முற்றிலும் மறுத்த சுமலதாவின் பெற்றோர்கள் பின்னர் நடித்து கொண்டே படிக்கலாம் என்ற குடும்ப நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆலோசனையின் பேரில் சம்மதம் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் திரைப்படத்தில் நடிப்பதற்காக படப்பிடிப்புக்காக தான் பிறந்த தமிழகத்தின் சென்னை மாகாணத்திற்கு வந்த சுமலதா அவர்களை தேடி பல்வேறு திரைப்பட வாய்ப்புகள் தானாகவே தேடி வர ஆரம்பித்தன. இதன் அடிப்படையில் 1979 கிருஷ்ணா ஸ்ரீதேவி நடிப்பில் வெளியான சமஜினிக்கி சவால் என்ற திரைப்படத்தின் மூலம்
தெலுங்கு திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமானார் சுமலதா. இவ்வாறு தெலுங்கு திரை உலகில் அறிமுகமாகி அம்மொழி ரசிகர்களால் பெரிதும் வரவேற்கப்பட்ட சுமலதாவை தமிழ் திரை உலகமும் தன்பால் ஈர்த்தது. இதன் பேரில் தமிழ் திரை உலகின் மாபெரும் வில்லன் நடிகராக மக்கள் மனதில் இடம் பிடித்த பி எஸ் வீரப்பா அவர்களின் பிஎஸ்வி பிக்சர்ஸ் தயாரிப்பில் எஸ் ஜெகதீசன் கதை மற்றும் இயக்கத்தில் சரத்பாபு, எம் என் ராஜம், மேஜர் சுந்தர்ராஜன், ஜி ஸ்ரீனிவாசன் நடிப்பு கூட்டணியில் உருவான திசை மாறிய பறவைகள் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமானார் சுமலதா. சிறந்த திரைப்படத்திற்கான தமிழக அரசின் மாநில விருதை வென்ற இத்திரைப்படத்தில் தோன்றி நடித்ததற்காக புதுமுக நாயகி விருதையும் வென்றார் சுமலதா. இத்திரைப்படத்தில் எம்எஸ்வி இசையில் கண்ணதாசனின் வைர வரிகளில் சிஎம்எஸ் அவர்கள் பின்னணியில் ஒலித்த கிழக்கு பறவை மேற்கில் என்ற பாடலுக்காக சிறந்த பாடகருக்கான மாநில விருதை சிஎம்எஸ் அவர்கள் பெற்றார். அது மட்டுமின்றி வள்ளலார் எனும் ராமலிங்க சுவாமிகள் இயற்றிய அருள் ஜோதி தெய்வம், என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் என்ற பாடலை பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் இத்திரைப்படத்தில் பாடி சிறப்பித்துள்ளார். மேற்கண்ட திரைப்படத்தின் மூலம் தமிழக ரசிகர்களின் பேரபிமானம் பெற்று வரவேற்கப்பட்ட சுமலதா அவர்கள் 1980 ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் ரஜினிகாந்த், ரதி அக்னிஹோத்ரி நடிப்பில் வெளியான முரட்டுக்காளை என்ற திரைப்படத்தில் முதன் முதலாக தமிழ் திரை உலகில் வில்லனாக அறிமுகமான மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரின் தங்கை சௌந்தர்யம் கதாபாத்திரத்தில் தோன்றி இரண்டாவது நாயகியாக ஜொலித்தார். தனது அண்ணன் சுந்தர வேலுவாக தோன்றிய ஜெய்சங்கரை எதிர்க்கும் காளையனாக தோன்றிய ரஜினிகாந்தை ஒரு தலையாக காதலிப்பவராக தோன்றிய சௌந்தர்யம் எனும் சுமலதா அவர்கள் இளையராஜா இசையில் பஞ்சு அருணாச்சலம் பாடல் வரிகளில் எஸ் பி சைலஜா பின்னணி குரலில் ஒலித்த மாமன் மச்சான் ஹே நீதானோ என்ற பாடலில் அழகுற தோன்றி மனதில் நிறைந்திருப்பார். இதன் பின்னர் மாதவி வந்தாள், அழைத்தால் வருவேன் போன்ற திரைப்படங்களில் பிரதான நாயகியாக தோன்றிய சுமலதா அவர்கள் மீண்டும் எஸ் பி முத்துராமன், பஞ்சு அருணாச்சலம், இளையராஜா கூட்டணியில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான கழுகு என்ற த்ரில்லிங் திரைப்படத்தில் நரபலி, கடத்தல், ஆனந்த ரசம் என்ற பெயரில் போதைப் பொருளை கொடுத்து சொத்துக்கள் பறிமுதல் என நடிப்பில் மிரட்டியிருக்கும் ராஜ ரிஷியாக தோன்றிய சங்கிலி முருகனின் ஆசிரம ரகசியங்களை கண்டுபிடிக்க ராமசாமி எனும் பத்திரிகையாளராக தோன்றிய சோ ராமசாமியின் உதவி பத்திரிகையாளர் சுமா என்ற கதாபாத்திரத்தில் சுமலதா தோன்றி நடிப்பில் சிறப்பித்திருப்பார். மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி பின்னணியில் ஒலித்த தேடும் தெய்வம் என்ற பாடலில் ரஜினிகாந்துடன் இணைந்து நடனத்தில் கலக்கியிருப்பார் சுமலதா. இவ்வாறு கழுகு திரைப்படத்தில் இரண்டாம் நாயகியாக தோன்றியவர் எழுத்தாளர் சுஜாதாவின் துப்பறியும் நாவலான கரையெல்லாம் செண்பகப்பு என்ற கதையை இயக்குனர் ஜி என் ரங்கராஜன் அவர்கள் சுந்தரி ஆர்ட்ஸ் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் பிரதாப் போத்தன், ஸ்ரீபிரியா நடிப்பில் இயக்கினார். இத்திரைப்படத்தில் கதையின்படி ஜமீனின் சொத்துக்களை அபகரிக்கும் முயற்சியாக பயாஸ்கோப் சீனிவாசனாக தோன்றிய கம்பர் ஜெயராமன் ஏற்பாட்டின் பேரில் கிராமத்திற்கு வந்து பின்னர் கொல்லப்படும் கதாபாத்திரம் ஸ்ரீகலதாவாக சுமலதா அவர்கள் அற்புதமாக நடித்திருப்பார். ஜனரஞ்சகமான கதையமைப்பை கொண்ட இத்திரைப்படத்தில் இளையராஜா இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகளில் எஸ்பிபி, எஸ் ஜானகி பின்னணியில் கல்யாண ராமன் என்ற பாடலில் நடனமாடி அமர்களப்படுத்தியிருப்பார் சுமலதா. இதையடுத்து சுமனின் இணையாக எனக்காக காத்திரு என்ற திரைப்படத்தில் தோன்றிய சுமலதா இளையராஜா வைரமுத்து கூட்டணியில் எஸ் ஜானகி, தீபன் சக்கரவர்த்தி பின்னணியில் ஒலித்த ஓ நெஞ்சமே இது உன் ராகமே என்ற பாடலில் கவர்ந்திருப்பார். இதன் பின்னர் பிரதாப் போத்தனுடன் சொல்லாதே யாரும் கேட்டால் உள்ளிட்ட திரைப்படங்களில் கதையின் முன்னணி நாயகியாக முத்திரை பதித்த சுமலதா அவர்கள் காம்பவுண்ட் வீட்டில் வசிக்கும் குடும்பங்களின் யதார்த்த வாழ்க்கையை பிரதிபலிக்கும் வகையில் விசுவின் கதையம்சத்தில் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளியான குடும்பம் ஒரு கதம்பம் என்ற திரைப்படத்தில் மனைவியும் வேலைக்கு சென்றால்தான் குடும்பம் உயரும் என்ற கொள்கையுடைய கண்ணன் எனும் பிரதாபோத்தனின் மனைவியாக, பெண் குழந்தையின் தாயாராக, கணவருக்காக தன் ஆசைகளை அர்ப்பணிக்கும் மங்கையாக உமா என்ற கதாபாத்திரத்தில் நடிப்பில் முத்திரை பதித்திருப்பார் சுமலதா அவர்கள்.
நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் தீர்ப்பு என்ற திரைப்படத்தில் அவருடைய வழக்கறிஞர் மகனாக தோன்றிய சரத் பாபுவின் இணையாக தோன்றிய சுமலதா மீண்டும் சரத் பாபுவுடன் அழகிய கண்ணே திரைப்படத்திலும் ரசிகர்களின் மனம் கவர்ந்திருப்பார். பிரதா போத்தனுடன் சில திரைப்படங்களில் இணைந்து நடித்த சுமலதா ஒரு வாரிசு உருவாகிறது என்ற திரைப்படத்தில் அவரின் மருமகளாக தோன்றியிருப்பார். இதையடுத்து இயக்குனர் சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் ரகுவரனின் இணையாக ஒரு ஓடை நதியாகிறது என்ற திரைப்படத்தில் தோன்றியவர் இளையராஜா இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் எஸ்பிபி எஸ் ராஜேஸ்வரி பின்னணியில் ஒலித்த தலையை குனியும் தாமரையே என்ற பாடலில் ரகுவரனுடன் இணைந்து அற்புதமாக நடித்திருப்பார். மேற்கண்ட திரைப்படமே சுமலதா அவர்கள் தமிழில் தோன்றி நடித்த இறுதி படம் என அறியப்படுகிறது. 1980 மூர்க்கன் என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகிலும் ரவிச்சந்திரா என்ற திரைப்படத்தின் மூலம் கன்னட திரை உலகிலும் நியூ டெல்லி என்ற திரைப்படத்தின் மூலம் ஹிந்தி திரை உலகிலும் அறிமுகமானார் சுமலதா. பன்மொழி திரைப்படங்களிலும் எண்ணற்ற விருதுகளை வென்ற சுமலதா அவர்கள் 1984 ஆகுதி என்ற கன்னட திரைப்படத்தில் அத்திரை உலக முன்னணி நாயகரான அம்பரீஷின் இணையாக தோன்றி நடித்தார். இவ்வாறு மேற்கண்ட திரைப்படத்தின் மூலம் அம்பரீஷுடன் ஏற்பட்ட நட்பு பின்பு காதலாக மலர்ந்து 1991 திருமணத்தில் இனிதே முடிந்தது. மேற்கண்ட ஆதர்ஷ தம்பதிகளான சுமலதா அம்பரீஷின் அன்பின் அடையாளமாக அபிஷேக் என்ற மகன் பிறந்தார். அவர் இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்ற பட்டப்படிப்பை முடித்துள்ளார். சுமலதாவின் கணவர் அம்பரீஷ் அவர்கள் பூக்காரி தாய் மீது சத்தியம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் பிரியா என்ற திரைப்படத்தில் ஸ்ரீதேவியின் இணையாக டார்லிங் 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 என்ற பாடலில் தோன்றி நடித்திருப்பார். திரையுலகில் மட்டுமின்றி அரசியலிலும் நன்கு பயணித்த அம்பரீஷ் அவர்கள் அதன் அடிப்படையில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்தவர் ஆவார். இவ்வாறு மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்வில் பயணித்த சுமலதா அவர்களின் வாழ்வின் பேரிடியாக 2018 அன்பு கணவர் அம்பரீஷ் அவர்கள் காலமானார். இதன் பின்னர் ஆழ்ந்த துயரில் பயணித்த சுமலதா அவர்கள் காலத்தின் ஓட்டத்தால் அரசியலில் தனது அன்பு கணவர் அம்பரீஷ் பயணித்தது போலவே கர்நாடகாவின் மாண்டியா தொகுதியில் போட்டியிட்டு வென்று நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வருகிறார். இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பால் பன்மொழி திரைப்படங்களிலும் ரசிகர்களின் மனம் கவர்ந்தவரும் நாடாளுமன்ற உறுப்பினராக மக்கள் நல பணிகளை ஆற்றி வருபவருமான திருமதி சுமலதா அவர்கள் இன்னும் பல சாதனைகள் படைத்து வளமிகுந்த நலத்துடன் வாழ ரசிகர்களின் சார்பாக உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவி மனதார வாழ்த்துகிறது. இதுபோன்ற மறக்க முடியாத திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் அறிந்திட பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.